கைக்கு எட்டியதை தொடு, எட்டாததை டோட்டல் மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்லியிருப்பார். கரெக்டு தானே? கைக்கு எட்டுறதுக்கு பேர் என்ன? கான்சியஸ் மைண்டு. நம்மளுடைய உணர் மனம் தான் கைக்கு எட்டுறது. கைக்கு எட்டாததுங்கிறது முழு மனம், டோட்டல் மைண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது அன்கான்சியஸ்னு வச்சுக்கோங்க. சும்மா அதாவது இதெல்லாம் இந்த பேரை முக்கியத்துவம் கிடையாது, அதுக்குள்ளே இருக்கிற கருத்து என்னன்றது தான் நமக்கு முக்கியம். சரியா? கான்சியஸ் மைண்ட் என்பது என்னுடைய உணர்மனம். நான் உணர்றேன்ல, அதுக்கு பேர் உணர்மனதுக்கு பேர் கான்சியஸ் மைண்ட். என்னால் உணர முடியாமல் வந்ததுக்கப்புறம் உணரலை, அதாவது அன்கான்சியஸ் தானே கான்சியஸுக்கு வரும். அந்த அன்கான்சியஸுக்கு பேர் என்னங்க? டோட்டல் மைண்ட். அது என்னமோ ஒன்றுன்னு வச்சுக்கிங்க. ஓகேவா? இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு சொல்லுவாங்க. என்னால் என் கை இவ்வளோ தூரம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. இப்போ இருந்தால இந்த கேமராவை தொட முடியுமா? முடியாது. முடியாது. இந்த சேரை தொட முடியுமா? முடியாது. இப்படி திரும்பி இவங்கள தொடலான்னு நினைக்கிறேன், முடியுமா? இந்த ஸ்க்ரீனை தொட முடியாது. ஆனால் இந்த மேட் எடுக்கலாமா? எடுக்கலாம். இந்த சேர் இங்கே தொடலாமா? ஏன் வச்சுருக்கிற பேனாவை எடுக்கலாமா? இல்லை, நான் புரிஞ்சுக்கிறது தான் சொல்கிறது. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேட்டு முடிஞ்சிச்சு. இந்த மைக் ஹேண்டில் பண்ணலாமா? இதெல்லாம் என் கைக்கு எட்டிய தூரம். இந்த ரிமோட்டை கூட என்னால் எடுக்க முடியாது ஒரு பேச்சுக்கு. அப்போ வந்து கைக்கு எட்டினதை நம்ம ஒழுங்காக செஞ்சால் போதும். கைக்கு எட்டினதை மட்டும் ஒழுக்கமாக செஞ்சால் போதும். நம்மளால் எட்டாததெல்லாம் எங்கே விட்டுருணும்? சரணாகதி அடைஞ்சிடணும். ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். நம்மளால் நீ பார்த்துக்கப்பா, நான் என் கைக்கு எட்டின வேலையை மட்டும் செய்கிறேன், எட்டாத வேலையை நீ பார்த்துக்கன்னு சொல்லி டோட்டல் மைண்டு சப்மிட் பண்ணிடுங்க. புரியுதா? சப்மிட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, அப்படி சொல்லிட்டு எனக்கு இந்த ரிமோட்டு வேணும்னு ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் என் முயற்சிக்கு கிடைக்காத தூரத்தில் இருக்குது, ஆனால் எனக்கு வேணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது, எனக்கு எடுத்து கொடுங்கன்னு யார்கிட்ட நம்ம சப்மிட் பண்ணுறோம்? டோட்டல் மைண்டை சப்மிட் பண்ணிட்டு விட்டேன். முடிஞ்சா நான் பாட்டுக்கு இப்போ என் கைக்கு எட்டின வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த ரிமோட் எடுத்துகிட்டு வரீங்க. நான் சொல்கிறது புரியுங்க. நான் சப்மிட் பண்ணிட்டு என் வேலைக்கு போயிட்டேன், நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. சார், முதல் ரிமோட் கேட்டீங்க, முதல் ரிமோட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்களா சார்? இந்தாங்க சார்னு கொண்டு வந்துறீங்க. அதுக்கு பேர் என்னங்க? டோட்டல் மைண்ட். நமக்கு இந்த பொருள் வர வேண்டும் என்று பிரார்த்தம் இருந்தால், நம்மளுடைய இலக்கு அது அதை நோக்கி இருந்தால், நீங்கள் தொலைவு தேவையில்லை. யாரோ ஒருத்தர் எக்ஸ் ஒய் இசட் கொண்டு வந்து உங்களுக்கு சேர்த்துவார். இதை வந்து போன தடவை இந்த பிங்க் இருக்கு அப்படி இல்லை, போன தடவை ஒருத்தருக்கு இதேமாதிரி எக்ஸ்பிளனேஷன் கீழே இந்த திட்டில் உட்காந்து டோட்டல் மைண்ட் கான்சியஸ் மைண்டுங்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதேமாரி கை நீட்டி வட்டம் போட்டு, இதுதான் என்னால் தொட முடியும், இதுக்கு மேலே தொட முடியாது. இந்த பிங்க்கு பாருங்கள், அங்கே கிச்சன்ட்ட இருக்குது. நான் வந்து இப்போ அதை கூப்பிடணுன்னு நினைக்கிறேன். அது வருமா? அது போக்குள்ள தான் விளையாடிகிட்டு இருக்கும். ஆனால் வந்து என் காலை உரசுனா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இப்போ கூப்பிட்டு வராது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறேன். நானும் அவரும் அதை விட்டுட்டு டோட்டல் மைண்ட் கான்சியஸ் மைண்ட் டிஸ்கஷனில் போயிட்டோம். பேசிகிட்டு இருக்கிற அடுத்த செகண்டில் பிங்க்கு அங்கேருந்து வந்து என் காலை உரசிச்சு அப்படி ஸ்டன் ஆகிட்டார். நானே ஸ்டன் ஆகிட்டேன். நான் சொல்கிறது உங்களுக்கு என்னென்னு சொல்கிறது புரியுதா? இதுதான் கான்சியஸ் மைண்டேட்டஸ், அதாவது டோட்டல் மைண்டை சப்மிஷன் அப்படின்றது இப்படி இருக்கணும். எட்டின வேலையை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அறிவை பயன்படுத்தி ஒழுக்கமாக செய்யணும். எட்டாத வேலையை நம்மளால் முடியல போ, நாங்கள் சப்மிட் பண்ணிட்டு வேலை பார்க்கணும். புரிஞ்சுதா? ஈஸியாக முடிச்சுட்டு அதிலேருந்து நம்ம அதை இவ்வளோதான் சொல்லி முடிச்சுக்கிங்க.